எங்க வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்கப்பா ஆ வரமா சரிங்கப்பா வாங்க சாப்பிடலாம் லேட் ஆயிடுச்சு வாங்கப்பா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா அப்பா தம்பி கத்தி எதுக்காக எடுத்துட்டு போற யாரா கொலை பண்ணது அவன் உன்னோட அண்ணன் தானே வெரி குட் நல்ல வேலை செஞ்ச சொந்த அண்ணனையும் ஏன் பிடிச்சு கொடுத்த எங்க அப்பா எங்க கிட்ட எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாரு சட்டத்துக்கு முன்னாடி எந்த ரத்தம் பந்தமா இல்லைன்னு அது சொந்த அண்ணனா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி சபாஸ் வளர்ந்து பெரியவனாயி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன் நீங்க சல்யூட் அடிக்கிற மாதிரி நான் பெரிய ஆபீசர் ஆகணும் ஹலோ கிருஷ்ணமூர்த்தி பாப்பா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருச்சா யார் நீ என் குழந்தை என்ன பண்ண நீ கவலைப்படாத டெய்லி வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கு அதனாலதான் நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம் கிட்னாப்பா ஆமா கிருஷ்ணமூர்த்தி என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத நீ என்ன சொன்னால நான் கேக்குறேன் ஒண்ணுன்னா உனக்கு உயிர் நினைக்கிறேன் கேட்காமலே எவ்வளவு வேணாலும் தரேங்கிற சரி ஒரு கோடி கொடுத்துரு போலீஸுக்கு சொல்ல நினைச்சேன் வை Thank you.
பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதான் இங்க என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், சின்ன பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சார். இது ஒரு சின்ன பிரச்சனை, உட்காந்து பேசினா தீந்துரும் சார். என்ன இப்பெல்லாம் உன் பேரை கொஞ்சம் அதிகமா கேள்விப்படுறேன். இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் வாடா, ஏய் உட்காரா. தெரியாது சார். அப்பே மன்னி போய் என்ன சாப்பிட போற சார்? சார் என்ன கொல்லாதீங்க சார். போராடுறவன் தாண்டா மன்னிப்பான், வேட்டையாடுறவன் கொல்லத்தாண்டா செய்வான். எனக்கு கொலை பண்ண மட்டும்தான் தெரியும். உன்ன மாதிரி எத்தனையோ பேரை கொண்டுட்டு தான் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன். அதை அழிக்கிறதுக்கு கன்ஸ் பத்தாதுடா, கட்ஸ் வேணும்டா. சாரி. புதுசா வந்த ஏசிபி அர்ஜுன் நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனை கமிஷனர் பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. புதுசா வந்திருக்கான்ல, அப்படிதான் இருக்கும். நம்மளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவனை வழிக்கு வந்துருவான். ஆனா அவன் மத்தவங்க மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அபிமன்யுனா சிப்பாகி இல்லடா, நாட்டு ஆள்ற ராஜா. போக போக நம்மளை பத்தி அவனே தெரிஞ்சுக்குவான். ஜஸ்ட் ரிலாக்ஸ். வணக்கம் சார். ம், வா இப்படி உட்காரு. நாங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி 60% வேணும்னு கேட்குறேன் சார். ரியல் எஸ்டேட்டை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே. எங்களுக்கு வர லாபத்தில் 60% கொடுத்துட்டோம்னா நாங்கள் எப்படி சார் பிழைக்கிறது? நீங்கள் கொஞ்சம் தயா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் சார். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 2 கோடி. என்னது, 2 கோடியா? வாமச்சா கிளம்பலாம். ஆ, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. வா. எங்கடா பின்னா மச்சான், 2 கோடி கொடுக்க போறியா? நீ இருறா, உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு தான் எதுவும் தெரியாது. மினிமம் காமன் சென்ஸ் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கான். 2 கோடியா? 2000 ரூபா கொடுத்தா எங்கள் சென்னையில் பாடிக்கு பதிலாக பிளட் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன நெகலாக பார்க்குறேன்? உன் முறப்புக்கும் உன் சுற்றி இருக்கவங்களும் பார்த்து என் மச்சான் ஆனால் பயப்படுவார், நான் பயப்பட மாட்டேன். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? நான் பாம் பாஸ்கர். சின்ன வயசுல பல ரேப்புகளை பண்ணியிருக்கேன். 20 வயசுல கிட்னாப் பண்ணேன். 25 வயசுல கட்டப்பஞ்சாயத்து ஆரம்பித்தேன். என் பேரை சொன்னா ஊர்ல பாதி பேருக்கு சுகர் பிபி எல்லாம் கண்ட்ரோல்லே இருக்காது. சார், நீங்க கேட்ட 2 கோடியை கொடுத்துறேன் சார். 3 கோடி ரெடி பண்ணிக்க. ஏ அன்சரி சார், நிவேதா வருவான் நினைக்கிறியா? கண்டிப்பா வருவாங்க சார், தினமும் இந்த ரூட்ல தான் வருவாங்க சார். அன்சரி, எங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன சார், ஒரு லைலா மஜ்னு, ஒரு பார்வதி தேவதாஸ், ஒரு அக்பர் பீர்பல் மாதிரி இருப்பீங்க சார். யோ அன்சாரி, அக்பர் பீர்பல் ரெண்டு பேரும் ஆம்பளைங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியாது சார். மேடம் வராங்க சார். அன்சாரி சார், நீ போய் நான் கூப்பிடுறேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வா. கூப்பிட்டா வருவாங்களா சார்? கூப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். ஓகே சார், வாங்க. எங்க சார் வெயிட் பண்றாரு. வாட்? சார் உங்களை கூப்பிட்டு அமிச்சாரு. அப்படினா உங்க சார் எங்க வர? எங்க சார் போலீஸ். சோ வாட்? சரி அப்ப இங்கே இருங்க மேடம், நான் கூட்டி வரேன் சார். அவங்க உங்களே வர சொல்றாங்க. அந்த திமிரு தான் அவகிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. சரி வா. நிவேதா, உங்ககிட்ட கொஞ்சம் 10 நிமிஷம் பேசணும். I have no interest in talking to you. But it is important to talk with you. Please, Nivita. Okay. அன்சாரி. சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். யாரும் இல்லை சார், பேசுங்க. நீ இருக்கில்லையா? மறந்துட்டேன், சாரி சார். கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட். ஹலோ, ஆல்ரெடி 2 மினிட்ஸ் ஓவர். நிவிதா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க தேவைப்படும். நான் இப்போவே சொல்ல வேண்டிய விஷயம், மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்பவுமே சொல்ல முடியாது. ஐ லவ் யூ நிவேதா, ஐ லவ் யூ. கேட்ட உடனே வருத்தத்தை தர விஷயம், என்ன மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சொல்கிற விஷயம், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க தேவையில்லாத விஷயம், நான் கூட இப்போவே சொல்ல வேண்டிய விஷயம், ஐ ஹேட் யூ. நீ என்னை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன?
லவ் ஸ்டோரி ஹிட்டா அவுட்டா டிசாஸ்டர் ஆயிடும்னு நினைக்கிறேன். எங்க சார் சொன்ன விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இவரை விட நல்லவர் எப்பவும் கிடைக்க மாட்டாரு. எங்க சார் நம்பரு 975-00-00-975. நீங்க எப்ப வேணா அவரை கூப்பிடலாம். சார் சார் வணக்கம் சார். சார் உங்களுக்கு வணக்கம் சார். சார் ஒரே நிமிஷம் சார். சார் 750 ரூபா குத்து ஃபுல் பாட்டில வாங்கினோம் சார். கடைசியில் ரெண்டு பேருக்கு மிச்சம் இருக்கும் போது சைனீஸ் எதாவது வாங்கலாம்னு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என் ஃபுல் பாட்டிலே ஒன்று அஷ்டா சார். இந்த சிட்டியில் பொம்பளைகளுக்கு தான் சேஃப்டி இல்லைன்னா ஃபுல் பாட்டிலே கூட சேஃப்டி இல்லையா சார். கை எத்த குமரை எப்படியாவது என் ஃபுல் பாட்டில கண்டுபிடிச்சி கொத்துருங்க சார். ரெண்டு பேருக்கு சும்மா வருமா சார்? சார் அப்படியா சார்? நிறைய இருக்குடா, இன்னும் கொஞ்ச நேரம் அடியில் ஓகே சார். சார் தேங்க்ஸ் சார், போயிட்டு வரேன் சார். நாலு பிஸ்கட்டை தூக்கி எறியறான்னு புலி ஒருத்தங்கிட்ட நாயா மாறிட்டா கண்ட தெருநாய்க்கெல்லாம் புலி கேவலமா தெரியும். எனக்கு அந்த புலி மாதிரி வாழத்தாண்டா தெரியும். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச அபிமன்யு, செத்து போயிடுவ. இப்ப அபிமன்யு பத்தி தப்பா நினைக்கிறத நீ உடனே நிறுத்தலண்ணா. பாருகஜா, நெக்ஸ்ட் மினிட் உன்னோட உயிர் உடம்புல இருந்து வெளியில வந்துடும், தெரிஞ்சுக்கோ. சின்ன பையனா இருக்கும்போது தாத்தா எனக்கு நிறைய கதை சொல்லுவாரு. கதையோட கிளைமேக்ஸ்ல மட்டும் காமனா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அது என்னன்னா, கொல்றதுக்கு டிசைட் பண்ண ஒருத்தன் கண்டிப்பா சாகிறதுக்கும் தயாரா இருக்கணும்னு. இந்த கஜாவை நீ ரொம்ப தப்பா எட போடுற. சேத்துற பொருள்ற பண்ணி எவ்வளவு உயர்ந்தாலும் கோயில் இருக்கிற நந்தி ஆகாதுடா. குட். அவங்களை கூட்டிட்டு வாங்கடா. நீங்க எதுவும் வச்சுக்குவானா? மூ. இந்தாங்க சார். இங்க ஏசிபி அர்ஜுன் அது எங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கா? அவங்க யாரு தெரியுமா? அபிமன்யோட ஆளுங்க. புதுவே நம்ம ஏசி இங்க பாரு, பாக்குறதுக்கு பொடி பைய மாதிரி இருக்கு. என்னடா ஓவர் ஆக்சன்? நம்ம தெரியாம பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட வச்சுக்கிற பாராட்டு. அட என்னன்னு காமெடி பண்ணா கண் எடுத்துட்ட. எனக்கு இல்ல அவங்க கிட்ட இருக்கிற என்கொயரி வச்சுக்கிட்டு முத முதல்ல மாட்டுறது நான் தான். இப்ப பேசுறா பேசுறா. ஹலோ அர்ஜுன், சீக்கிரம் வா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 5 minutes. ஓகே, உள்ளதுக்கு போடுங்க. போறேன் போக்கு. தோளை உரிச்சிருவேன். எங்க அவன்? அவனா அபிமன்யு? அவர் வீட்டுல இல்ல, நான் அவர் பொண்டாட்டி தான். என்ன விஷயம்? ஓ, நீதானா அபிமன்யு வைஃப்? ஊர்ல இருக்கிறவங்க உயிரையில எடுக்கிற உன் புருஷன் 100 வருஷம் வாழணும்னு நீ பூஜை பண்ணிட்டு இருக்கியா? உன் புருஷனால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவனால உயிர் போனவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க நிலைமைய பார்த்து வருத்தப்படுறத தவிர வேற எதுவுமே செய்ய முடியாம இப்ப நாங்க கோழிய வாழ்ந்துட்டு இருக்கோம். தெரியுமா எப்படி அவனால மனுஷங்களை கொல்ல முடியுது? உயிரோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு எங்க தெரிய போகுது? கொஞ்சம் நிறுத்துறியா? ரொம்பதான் பேசிட்டு இருக்க. நான் எதுவும் பேசாம இருக்கிறதுனால என் பொறுமையை ரொம்பதான் சோதிச்சுட்டு இருக்க. இப்பவே நீ ஓவரா பேசிட்ட. இங்க பாருமா, என் புருஷன் கிட்ட நல்ல வார்த்தை சொல்லி அவரை மாற சொல்லிட்டல. அவர் ஒருத்தவங்க சொன்னா அது கேக்குறவர் இல்ல. ஏன்னா அவர் ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டா அது அவ்வளவு சீக்கிரமா நிறுத்த மாட்டாரு, முடிச்சுட்டு தான் வருவாரு. அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல எல்லாமே ஒரு லிமிட்டோட தான் பண்ணிட்டு வர்றாரு. இல்லன்னு வை. பாவம், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மோர் சாப்பிடுறீங்களா? வா அர்ஜுன். மேடம் சொல்லு. சுஷில், இங்க அபிமன்யு கேங்குக்கு போலீஸ் ஆபீசர் அர்ஜுன் கேங்குக்கு சண்டை நடக்குது. வாட்? எஸ் மேடம், நான் ஆல்ரெடி சேனலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் உடனே வரேன். Ah!
நீ சாகடிக்கணும்னு நினைக்கிற அபிமானியும் வேற யாரும் கிடையாது. என் சொந்த அண்ணா. உன் சொந்த அண்ணனா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அதெல்லாம் தெரியணும்னா இந்த நிகழ்காலத்தை விட்டுட்டு கொஞ்சம் பழைய காலத்துக்கு போகணும். எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப முதலமைச்சரா இருக்கிற எங்க பெரியப்பா தான் எங்களுக்கு எல்லாமே சின்ன வயசுல இருந்து எங்களை படிக்க வச்சு இந்த நன்மை கொண்டு வந்திருக்காரு. இந்த மனுஷங்களுக்கு வர கஷ்டம் எல்லாம் அவங்க கண்ணுல கண்ணீர் வர்றதுக்காக இல்லடா. அவனோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்தி அவன் எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கறதுக்காக தான். எல்லாரும் அவங்க குடும்ப சொத்தை பகுந்துப்பாங்க. ஆனா உங்க அப்பாவோட லட்சியத்தை நீங்க பகுந்துக்கணும். அது மட்டும் இல்ல, அதை அடையிறதுக்கு நீங்க தினம் தினம் போராடணும். சரியா அர்ஜுன், அபி, நான் நடத்த போற தர்ம போராட்டத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவியா இருக்கணும். அராஜகத்தை அழிக்கிறதுக்கு அர்ஜுனோட ரதத்தை ஓட்டின சாரதியா நீ இருக்கணும். ஒருத்தரோட போராட்டம் வெளிச்சத்தை பகிர்ந்துக்கிறதுக்குன்னா உன்னோட யுத்தம் இருட்டை விரட்டி அடிக்கிறதுக்கா இருக்கணும். அப்போ அஞ்சலி கொன்னது யாரு? அதான் எனக்கும் தெரியல. யாரோ நம்ம பிளானை செகண்ட் பை செகண்ட் மினிட் பை மினிட் ஃபாலோ பண்றாங்க. கொல்ற வரைக்கும் போயிருக்கானுங்கன்னா அவனுக்கு நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸா இருக்கானுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐம் சாரி, உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நான் தேவையில்லாம ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எப்ப பார்த்தாலும் ரவுடிஸ், கன்ஸ், வெப்பன்ஸ் இதுதானா? நேரம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சார் எனக்கு தெரியாது சார், கலெக்டர் சார் தான் உங்களை சுட்டு சொன்னாரு சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருக்கேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சொல்றோம் சார். சார் 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 வேண்டாம் சார், என்ன விட்டுருங்க சார் சார், ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார். ஊருக்குள்ள நடக்கிற கிட்னாப்ஸ், மர்டர்ஸ், ட்ரக்ஸ் மாஃபியாவை பின்னால் இருந்து நடத்துறது யாரா? எனக்கு எதுவும் தெரியாது சார், சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது சார், ப்ளீஸ் சார் சார். நடக்கிற சிஎம்மா? ஆமா சார், அவர் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்திக்கிறாரு. அவரு சொல்றத செய்யறத தவிர வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நம்ப வச்சு கழுத்த இருக்கிறத நேரடியா பாக்குற மாதிரி இருக்கு. தப்பு செஞ்சவ என் கையில கிடைக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருப்பான். என் கையில மட்டும் சிஎம் என்ன, அவங்க அப்பன் பிஎம்மா இருந்தாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. நாளைக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சிஎம் முன்னாடி சொல்றதுக்கு நீ ரெடியா இரு. Thank you.
ஹலோ சார், அர்ஜுனுக்கும் அபிமனுக்கும் சிட்டியில் நடக்கிற கிரைமுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சு போச்சு சார். என்ன? கவலைப்படாதீங்க, உங்க பேரை நான் சொல்லல, நம்ம நாட்டோட சிஎம் பேரை சொல்லிட்டேன் சார். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். ஹாப்பி ஜர்னி. மாமா, அபிமன்யு மேல இருந்த ஷூட் அண்ட் சைட் ஆர்டர்ஸ் எதுக்கா கேன்சல் பண்ணீங்க? சொன்னல, அவன் யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்பெஷல் ஆபீசர்னு. அவனோட ஒவ்வொரு அசைவுக்கும் காரணம் நான் தான். அவன் டியூட்டி அவன் செஞ்சிருக்கான். டியூட்டி? அபிமன்யு அண்டர் கவர் போலீஸ் ஆபீசர்ன்ற விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லல? சில விஷயங்களை சில பேருக்கு சொல்லாம இருக்கிறதா நல்லது. அப்படின்னா வாட் டு யூ மீன்? எல்லாரும் சொத்தை தான் பகிர்ந்துப்பாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் என் தம்பியோட லட்சியத்தை பகிர்ந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பேரும் தான் என்னோட வாரிசுங்க. வாரிசுங்களா? அப்படின்னா எவ்வளவு நாளா நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் நாய் மாதிரி செஞ்சேன். அப்ப நான் யாரு? I'm a watchdog. நீ அப்படி நினைச்சுக்கிட்ட நான் ஒண்ணு பண்ண முடியாது. அந்த அபிமனியோ எந்த தப்பும் பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு எதிராக சதி செய்யறவங்களை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ற அவ்வளவுதான். அவனுக்கு உதவியா ஏசிபி அர்ஜுன் இருக்கான். அவங்க கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. அவங்க ஒரு நல்ல வேலையில ஈடுபடுறாங்க. நம்ம செய்ய முடியாததை மத்தவங்க செய்யும் போது அவங்கள பாராட்டணும். இப்படி பொறாம படக்கூடாது. மாமா, அப்படிப்பட்ட பெரிய மனசு உங்களுக்கு வேணா இருக்கலாம், எனக்கு இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு என்கொயரி பண்ணீங்கன்னா முதல்ல மாட்டுறது நான் தான். அப்படி மட்டும் நடந்ததுன்னா 30 வருஷமா சீம் ஆகணுங்கிற என் கனவு கனவாவே மாறிடும். அப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மரியாதை அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. எஸ் ஐ வாண்ட் இட். என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்படி செய்யலன்னா உண்மையாவே உங்க உயிரை எடுத்துருவேன். ஏன் கொன்னுடுவியா? ஆமா, நான் ஒரு தடவை தான் வார்னிங் கொடுப்பேன், ரெண்டாவது தடவை கொன்னுடுவேன். நான் செத்தாலும் சாவேன்னு தவிர அந்த ஆதாரங்களை மட்டும் உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப சாவு. சத்யா, 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 ஏய் சீக்கிரமா, சீக்கிரமா. என்ன சார், கொலை பண்ணிட்டீங்களா? நான் கொல்லலடா, கோவத்துல அப்படி தள்ளி விட்டேன். அங்க போனா முட்டிக்கிட்டா செத்துட்டா. நீ முதல்ல நம்ம டாக்டருக்கு போன் பண்ணு. ஹலோ, நான் உங்க ஃபேமிலி டாக்டர் நிரஞ்சன் பேசுறேன். உங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சிஎம்பியை ஃபோன் பண்ணியிருந்தாரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோன்னு ஃபோன் பண்ணேன். நான் இப்போ அங்கே தான் போறேன், நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்க. சரி டாக்டர். ஓகே அர்ஜுன், பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லையா? டாக்டர் ஃபோன் பண்ணாரு. டாக்டர் சார் வந்துட்டார் சார். என்ன டாக்டர், முதல்ல அவரை பாருங்க. சரி டாக்டர், கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கு பாருங்க. வெளியே ப்ரெஷர் இருக்காங்க. கண்டிஷன் ரொம்ப நார்மலாக இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, சந்தேகம் வரக்கூடாது. சொன்ன மாதிரியே செய்யுங்க சார். சந்தோஷம். போங்க போங்க போங்க. வெளியே ப்ரெஷ்காரங்க இருக்காங்க, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஓகே, நான் என்ன பேசினாலும் அதுக்கு தலை. எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன். ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாது சார். வா. சார் சார் சார், சிஎம் எப்படி இருக்கார் சார்? ஒரு நிமிஷம் சார். சிஎம் உடம்பு இப்ப நல்லா இருக்கா? இப்ப எப்படி இருக்கு சார்? சிஎம் சார் கண்டிஷன் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. அவரை பத்தி நியூஸ் பரப்பி யாருக்கும் டென்ஷன் ஏற்படுத்தாதீங்க. அவர் நார்மலா தான் இருக்காரு. அவர் நல்லா தான் இருக்காரு. இல்ல இல்ல சார் சார் சார். ஏய் இருங்க இருங்க, கூல் கூல். சொல்லுங்க சார். மோசமா இருக்கீங்க. ஒவ்வொருத்தரா கேளுங்க, சொல்லுமா. சிஎம் இப்போ நார்மலா தான் இருக்காருன்னு டாக்டர் சொல்றாங்க, அது உண்மையா சார்? சிஎம் சாருக்கு ஒண்ணும் இல்ல, உடம்பு நல்லா தான் இருக்கு. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அவ்வளவுதான். டாக்டர் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹெல்த் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிடுறோம். ஹலோ, சொல்ல அர்ஜுன். பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்காரு? டேய் நீ போடா. பெரியப்பா நல்லா இருக்காருல்ல? நல்லாதான் இருக்காரு. அது என்னன்னா கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அவருக்கு. பை த வே, அவர் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னாரியா? என்னமாமா அது? இது போன்ல சொல்ல முடியாது அர்ஜுன். நீ நம்ம காட்டன் மில் இருக்குல்ல, அங்க வந்துருப்பா. அங்க வரும்போது அவையும் கூட்டு வா. மேட்டர் அங்க நான் விவரமா உனக்கு சொல்றேன். ஓகே ஓகே மாமா. போலாமா?
என்ன மாமா அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? உங்ககிட்ட விஜயவாடாக்கு சம்பந்தப்பட்ட மர்டர்ஸ் கிட்னாப்ஸ் அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்காமே அப்படின்னு மாமா சொன்னார். அது எனக்கு வேணும், கொடுத்துருப்பா அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே. அவருக்கு தான் உடம்பு சரியில்லையப்பா. அப்போ பெரியப்பா கான்சிஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நம்ம பேசலாமே. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண ப்ரூஃப்ஸ் அது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ வரைக்கும் அந்த எவிடன்ஸ் பெரியப்பா கேட்டாலும் கொடுக்குற மாதிரி நான் இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லைங்க, அப்படி இல்லை. கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்தால் உங்களை இவ்வளவு தூரம் கேட்க விட்டுக்க மாட்டோம். இன்னும் எவ்வளோ தப்பு பண்ண போறனோ இந்த பதவிக்காக. ஒரு ஊர்ல ஒரு சிஎம் இருந்தாரு, அவர் இப்போ சாவ நோக்கி கிடக்குறாரு. அவரோட தம்பி ஆல்ரெடி போய் சேர்ந்துட்டார். அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஜஸ்ட் கெஸ், இட்ஸ் மீ. புரியலையா? உங்க அப்பாவை கொன்னது நான் தான். எங்க அப்பாவுக்கு ஒண்ணுது நீயா? ரொம்ப என்ஜாய் பண்ண. எப்படி சத்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா? சொல்றேன், எனக்கு பயம் இல்லை. என்ன சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் கொண்டுருவனே. ஓகே, அன்னைக்கு நான் என்ன பண்ணன்னா, என்ன மாமா இது, ஆஃப்டர் ஆல் மூணு வேளை சோறு தின்றதுக்கு வக்கில் இல்லாதவங்க உங்களை எதிர்த்து பேசுறாங்க. நீங்க என்னன்னா கையால் ஆகாத ஒரு போல உக்காந்துருக்கீங்க. அதுவும் நீங்க அந்த தொகுதியோட எம்எல்ஏன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணலான்னு கேக்குறீங்களே, அவன் சவால் விட்டுருக்கிறது ஒரு மலையோடன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பவர் என்னன்னு அவனுக்கு காமிக்கணும். உண்மைதான், ஆனா அவங்க என்னோட சொந்த தம்பி, தெரிஞ்சுக்க. சோ வாட், தம்பி என் தம்பி. இந்த சமுதாயத்துல நாம நலச்சு நிக்கணும்னா அழிக்க வேண்டியது இங்க நிறையவே இருக்கு. அந்த ப்ராசஸ்ல இங்க நிறைய பேர் சாக தான் வேணும். அது என் ஆளுங்களாவும் இருக்கலாம், உங்க ஆளுங்களாவும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்னா வேலையாகாது. நீ பேசுறத பாக்கும்போது ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. என்னது அது? ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு 5 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. கடனை கிடனை வாங்கி அதுல விதை விதைச்சிருக்கான். சரியா அறுவடை பண்ற நேரத்துல காட்டு பண்ணிங்க அதை அழிக்க வந்திருக்கு. காட்டுப்பணியை என்ன செய்யலான்னு புரியாம அந்த விவசாயி அங்க இருந்த எல்லா நெல்லையும் எரிச்சு நாசம் பண்ணிட்டான். எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா அந்த பண்ணிங்க மட்டும் தப்பிச்சு போயிடுச்சு. அந்த விவசாயி மேல நான் தப்பு பண்ண மாட்டேன். அரசியல்ல வளர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணுவேன் தவிர சொந்த தம்பியே கொல்ற அளவுக்கு நான் போக மாட்டேன். தெரிஞ்சுக்க. சரி விடு, இந்த விஷயத்த இதோட மறந்துடும். மறந்து போணுமா? அந்த வீரபத்ரனை கொன்றலாம் இருக்க. என்ன சொல்ற? அதுக்கு பிளான் பண்ண. சூப்பரா பண்ணிரறே. அப்புறம் ஏன் காத்துட்டு இருக்க? இப்பவே கிளம்பி சீக்கிரமா முடிச்சிரு. ஓகே. சார் வந்துட்டாரு. வணக்கம் சார். வாங்க. பயப்படுறான் சார். நீங்க கொல்ல சொல்றது யாருன்னு தெரியுதா சார்? தெரியும். என் மாமனாரோட சொந்த தம்பி வீரபத்ரன். இவ்வளவு பலமான நீங்க வீரபத்ரன் மாதிரி வெத்து காகிதத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க? வெத்து காகிதம்னு சின்னதா பார்க்க கூடாது. அது கர்றபடி அத காகிதம். அதுக்கு மேல என்ன எழுதினாலும் அது உண்மையாயிடும். அத கசக்கி போட்டுற கூடாது, எரிச்சு பஸ்மமாக்கணும். இல்ல, அவரை கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் சார்? இங்க பாரு, இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ எங்க மாமனாருடைய பதவி மாறும். இன்னைக்கு அவர் இருக்கிற பதவியில நாளைக்கு நானும் வரலாம். அந்த மாதிரியான நேரத்துல இந்த வீரபத்ரம் போன்றவங்களெல்லாம் வச்சிக்கவே கூடாது. இதெல்லாம் உனக்கு சொல்றது எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். நீ போய் சொன்ன வேலையை பாரு. ஓகே சார். பா, அவனுக்கு என்ன வேணுமோ அரேஞ்ச் பண்ணி கொடு. ஓகே சார். அப்படி எனக்கு குறுக்க வந்து நிப்பாரு நினைச்ச உங்க அப்பனை எனக்கு குறுக்க இல்லாம பண்ணிக்கிட்டேன். உங்க அப்பாவை போல யார் எனக்கு குறுக்க வந்தாலும் அவங்கள அப்படியே மேல அனுப்பிச்சிருவேன். அந்த கலெக்டருக்கு ஒண்ணு பழைய தூக்கி உங்க தலையில போட்டவன் நான் தான்.
அஞ்சலி அந்த நியூஸ் ரீடரு அவளையும் கொன்னு போட்டவன் நான் தான். யார் நீங்க? அது உனக்கு தேவையில்லை. ஃபைல் எங்க? எந்த ஃபைல்? எங்க சார் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு அவருக்கு எதிரான ஆதாரங்களை தேடுறியா? என்கிட்ட எந்த ஃபைலும் கிடையாது. அவ்வளவு தூரம் ஏன் போனோம்? என் பொண்டாட்டி எனக்கு குறுக்க நின்னா அவளையும் கொண்டு போட்டேன். நீங்க யார? எனக்கு ஆமா, இத்தனை பேரை கொண்டு நீ சாதிச்சது என்ன? வாழ்க்கைன்றது பரமபத விளையாட்ட போல, அதுல ஜெயிக்கணும்னா பல விஷ பாம்புகளை தாண்டணும். நான் ஜெயிக்கிறதுக்காக உங்க அப்பாவை போல விஷ பாம்புகள் குறுக்க வரும் நினைக்கல, அதனாலதான் கடிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டுட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ஆட்டத்துல தோக்குறதுக்கு பாம்புகளை காரணமா சொல்றியே, அதே ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு ஏணி இருக்குங்கிற விஷயத்த மறந்துட்டியே. மறந்துடல, வாழணும்னா சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, சந்தர்ப்பங்களை நாம உருவாக்கிக்கணும். அப்படி என் தேவைக்காக சில பேரை கொல்ல வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்படி உங்க அவகாசத்துக்காக வரவங்க எல்லாரையும் கொண்டுகிட்டே இருந்தா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. நீ என்னதான் சொன்னாலும் ஒரு பத்து பேருக்கு உதவாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இல்ல. ஏய் நான்சென்ஸ், அப்படி வாழ்ந்து உங்க அப்பா உங்களுக்கு என்னையா கொடுத்துட்டு போனாரு? ஆனா ஒரு விஷயத்துல ஒண்ணு ரொம்ப பாராட்டணும், இப்படிப்பட்ட மோசமான உடம்புல நல்லவன முகமூடி அணிஞ்சு ரொம்ப நல்லா நடிச்சிட்டேன். தேங்க்யூ, நீங்க சொன்னதுக்காக இல்ல, நான் எப்பவுமே வெரி ஹாப்பி. எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா ஏதோ கதையெல்லாம் சொல்லி உங்களை மொத்தமா கெடுத்து வச்சிருக்காருப்பா. நீதி கதையெல்லாம் நீங்க சொல்லலாம்ப்பா, ஆனா கேக்குற பொறுமை எனக்கு இல்ல. இங்க பாருங்கப்பா, நல்லவங்க இந்த பூமியில ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப பிரச்சனை. சரி, ஒண்ணு பண்ணலாமா? நானே கொஞ்சம் மனச கல்லாக்கிக்கிட்டு உங்க ரெண்டு பேரும் மேல அமிச்சிடுறேன், ஓகே? அதுக்கப்புறம் சந்தோஷமா உங்க அப்பா கூட மேல உட்காந்துக்கிட்டு கதை கேட்டு சந்தோஷமா இருங்க. எங்களை கொல்லணும்னா அதை உடனே செஞ்சு முடிச்சிரு. நாங்க வாழ்ற நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீ வாழ்ற நேரம் கம்மி ஆயிடும். நல்ல பாயிண்ட். டேய் அட்டாக். எனக்கு தெரியும். எங்க அப்பாவை நான் தான் கொள்ளுவேன். என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய காரியம் இதுதான். வாங்க, தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு, வாங்க போலாம். அந்த ரூம் தான்.
தாத்தா அபி அர்ஜுன் எதிரி என் வீட்டிலே இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. என்னோட சொந்தக்காரன்னு சொல்லி நீங்க அவனை விட்டுட்டீங்க. ஆனா இவன் என் பேரை நிலைநாட்டிட்டான். நியாயத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டான். தர்மத்தை பார்க்கும்போது கருணை இருக்கக்கூடாது. சட்டத்துக்கு நான் நீங்கிற பேதமே இருக்கக்கூடாது. இந்த மூணையும் கடைப்பிடிக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சொந்தங்கிற நினைப்பே இருக்கக்கூடாது. ஜெயிச்சா முடிகிறது யுத்தம். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறதுக்காக நம்ம போராடணும். உங்களோட இந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. அதுக்கு நீங்க இன்னும் பல வேலைகள் செய்யணும். உங்களோட சேவை எப்பவும் நிற்கக்கூடாது. உங்களோட போராட்டம் எப்பவும் முடிவுக்கு வரக்கூடாது. தொடர்ந்து போராடுங்க. போர்க்களம் போக மனதுக்குள் நீதான் வீரன். வெற்றி தோல்வி என்றும் உனக்கே படை வீரனே. ஹலோ சார். ஹலோ சார். குட், வெல் டன் பாய்ஸ் சார். இது இந்த சசிதரன் ஒருத்தனோட முடியறதில்ல. இந்த சமுதாயத்துல சசிதரன் மாதிரி வீதிக்கு ஒருத்தர் தான். அப்படிப்பட்டவங்களை எதிர்க்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கா அவங்களுக்கு தெரியணும். இன்னையில இருந்து சிட்டில எந்த ஸ்டூடெண்டோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. யாரும் செட்டில்மெண்டோ கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி ஆட்களால பாதிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு பெண்ணும் கிட்னாப்பர்ஸால பலியாக கூடாது. கஷ்டப்படுறவங்க யாரும் நியாயத்துக்காக அலைஞ்சி அவஸ்தப்படக்கூடாது. இந்த சிட்டில இனிமே ரவுடின்னு ஒருத்தன் தெரியவே கூடாது. ஓகே அர்ஜுன், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்.